பண்ணி. தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. IPL தொடரின் முடிவில் பல்வேறு அவார்டுகள் வழங்கப்படும். தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரருக்கு ஆரஞ்சு கேப், அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரருக்கு பர்பிள் கேப், அதேபோல தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரருக்கு எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் என பல்வேறு விருதுகள் வழங்கப்படும். அதில் ஒரு விருது ஃபேர் பிளே விருது ஆகும். தொடரில் மிக சிறப்பாக அறநெறியை கடைபிடித்து சக அணி வீரர்களையும் அம்பையர்களையும் அனைவரையும் சமமாக பார்த்து நல்ல விதமாக பங்களித்த அணியை தேர்வு செய்து அந்த விருது வழங்கப்படும். தொடர் ஆரம்பிக்கப்படும் போது இந்த புள்ளிப்பட்டியலும் ஆரம்பமாகிவிடும். ஒரு போட்டி முடிந்த பின்னரும் அந்த போட்டியில் அணிகள் பங்கேற்கும் மற்றும் நடந்து கொள்ளும் விதம் பொறுத்து புள்ளிப்பட்டியல் வழங்கப்படும். தொடர் முடிவில் எந்த அணி முதலிடத்தில் இருக்கிறதோ அந்த அணிக்கு ஃபேர் பிளே விருது வழங்கப்படும். இதுவரையில் நடந்த IPL தொடர்களில் ஒரு முறை கூட ஃபேர் பிளே விருது வாங்காத அணிகளை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். அந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி IPL வரலாற்றில் 3 முறை இறுதிப் போட்டி வரை சென்று கோப்பையை கைப்பற்றும் வாய்ப்பை நூலிடையில் தவறவிட்டது. அதிரடியான அணியை கொண்ட அந்த அணியால் இதுவரை ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்ற இயலவில்லை. கோப்பையை கைப்பற்றவில்லை என்றாலும் நல்ல அறநெறியுடன் விளையாடியதற்கு ஒரு முறையாவது ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. 13 IPL தொடர்களில் பங்கெடுத்துள்ள அந்த அணி இதுவரை ஒரு முறை கூட அந்த விருது வாங்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் அணி டெல்லி கேபிட்டல்ஸ். IPL லீக் தொடர் ஆரம்பித்த முதல் ஆண்டிலிருந்து அதனுடைய 12வது ஆண்டு வரை ஒரு முறை கூட டெல்லி அணியால் இறுதிப் போட்டி வரை செல்ல முடியவில்லை. ஆனால் கடந்த ஆண்டுதான் முதல் முறையாக ஸ்ரேயசேர் தலைமையில் டெல்லி அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இருப்பினும் இறுதிப் போட்டியில் ஜாம்பவான் அணியான மும்பை அணியிடம் தோல்வி பெற்றது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அணியும் பெங்களூர் அணி போலவே அந்த அணி விளையாடிய 13 லீக் தொடர்களில் ஒரு முறை கூட ஃபேர் பிளே விருது வாங்கியதில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கும் அணி டெக்கான் சார்ஜர்ஸ். IPL கிரிக்கெட் தொடரில் 2008 முதல் 2012 வரை டெக்கான் சார்ஜர்ஸ் அணி விளையாடியது. அதன் பின்னர் அந்த அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியாக உருவெடுத்தது. 2008 முதல் 2012 ஆண்டு வரை மொத்தமாக 5 ஆண்டுகள் விளையாடிய டெக்கான் சார்ஜர்ஸ் அணி 2009 ஆண்டு ஒரு முறை கோப்பையை கைப்பற்றியது. ஆடம் கில்கிறிஸ்ட் தலைமையில் இளம் வீரர்களை கொண்ட அந்த அணி 2009 ஆண்டு தொடரை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. ஒரு முறை தொடரை கைப்பற்றி இருந்தாலும் இந்த அணியால் 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஃபேர் பிளே விருது வாங்க முடியவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் அணி புனே வாரியர்ஸ் இந்தியா. 2011 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை இந்த அணி விளையாடியது அனைவருக்கும் தெரியும். இந்த அணியில் நல்ல திறமை வாய்ந்த அதிரடி ஆட்டக்காரர்கள் இருந்த போதிலும் இந்த அணியால் ஒரு முறை கூட அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியவில்லை. சௌரவ் கங்குலி, மைக்கேல் கிளார்க், ராபின் உத்தப்பா, யுவராஜ் சிங், ஸ்டீவ் ஸ்மித், தமீம் இக்பால், ஜெஸி ரைடர் போன்ற பல அதிரடி ஆட்டக்காரர்கள் அணியில் இருந்த பொழுதிலும் இந்த அணி ஒவ்வொரு முறையும் கடைசி இடத்திலேயே தொடரை முடித்துக் கொள்ளும். அவ்வளவு சிறப்பாக ஆட முடியாத இந்த அணியால் ஒரு முறை கூட ஃபேர் பிளே விருது வாங்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் தொடரை கைப்பற்றிய அணிதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கௌதம் கம்பீர் தலைமையில் மிக சிறப்பாக அந்த அணி அந்த 2 ஆண்டுகள் விளையாடி தொடரை கச்சிதமாக கைப்பற்றியது. அதற்கு பின்னர் அந்த அணியால் ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை. அந்த அணியால் 2014 பின்னர் ஒரு தொடரில் கூட இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியவில்லை. 2 முறை கோப்பையை கைப்பற்றிய கொல்கத்தா அணியால் ஒரு முறை கூட ஃபேர் பிளே விருது வாங்க முடியவில்லை என்பது சோகமான செய்தி ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.